Hi friends, welcome to my own cooking Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஓவன் இல்லாம எப்படி வீட்லயே பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பவுல் வச்சிருக்கேன், அதுக்கு மேல ஒரு அரிப்பை வச்சிருக்கேன். அதுல 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் பொடி சேர்த்துக்க போறேன். பால் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் அரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் 3 தடவை அரிச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா 1 தடவை அரிச்சு எடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 1 தடவை அரிச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் அரிச்சு எடுக்கிற டைமில் உங்கள் மாம்பழம் ஏதாவது கட்டி இருந்ததுன்னா கேக் சரியாக வராது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாமே அரிச்சு எடுத்தாச்சு. நல்லா 1 தடவை மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெட் இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 முட்டை நான் உடச்சி ஊற்றிக்க போகிறேன். நீங்கள் எடுத்திருக்க பவுலில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி முட்டை உடச்சி ஊற்றும்போது முட்டையோட ஓடெல்லாம் அதில் விழுகாமல் பார்த்துக்கோங்க. 2 முட்டை நான் இதில் உடச்சி ஊற்றிருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வேனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். 1 பின்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே எலக்ட்ரிக் பீட்டரில் வந்து நல்லா பீட் பண்ண போகிறேன். ஹை ஸ்பீட் வரைக்கும் ஸ்லோலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹை பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. முட்டை நல்லா ஃப்ளஃபியாக வரணும். இந்த மாதிரி முட்டை நுரைச்சி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இதில் 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி முட்டையோட எல்லோ கலரில் மாறி இந்த மாதிரி பியூர் ஒயிட் கலரில் வரணும். அது வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 3 நிமிஷம் தொடர்ந்து பீட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 1 ஸ்பூனாக நான் சேர்த்து பீட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், வெனிலா ஸ்பாஞ்ச் கேக். பார்க்கலன்னா அந்த ரெசிபியை போய் செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், நான் வந்து பீட்டர் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப அதிகமாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க, உங்களோட கேக் வந்து பொங்கி வராது. கடைசியாக 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு பீட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க.
இங்கே ஒரு கேக் மோல்டு எடுத்திருக்கேன். நான் 6 இன்ச் கேக் மோல்டு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட ஏதாவது பாத்திரம் இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ பேட்டரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பேட்டர்லாம் சேர்த்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு டேப் பண்ணிக்க போகிறேன். அதனால் ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். நான் இங்கே ஒரு இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன். இது வந்து பழைய இட்லி பாத்திரம். இந்த மாதிரி கேக் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி பழைய பாத்திரம் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போது க்ரீம் பண்ணுறதுக்காக நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி பீட் பண்ணிக்க போகிறேன். நல்லா ஸ்டிஃப் பீக்காக வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீம் பீட் பண்ணுற வீடியோ வந்து இதில் ஆட் பண்ணால் ரொம்ப லென்த் ஆகிடும். அதனால் நான் உங்களுக்கு செப்பரேட்டாக இந்த வீடியோ போடுறேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்டிஃப் பீக்காக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக்காக இருக்கணும். தட்டும்போது கூட அது விழுகக்கூடாது. அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ பாருங்கள் நம்மளோட க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு 35 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம கேக்கை வந்து திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எப்படி ரெடி ஆகிருக்குன்னு. இப்போ குக் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை வந்து விட்டு பார்க்குறேன். என்னோடய கேக் நல்லா வெந்திருக்கு. அதனால தான் ஸ்டிக்கில் ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த கேக்கை கூல் பண்ணுறக்காக நான் ஒரு வயர் ரேக்கில் வச்சுருக்கேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நம்ம கேக்கு. இருக்கட்டும். ஒரு டர்ன் டேபிள் வச்சுருக்கேன். இப்போ நம்ம கேக்கை வந்து 3 லேயராக கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மெதுவாக ரொட்டேட் பண்ணி கட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மார்க் மாதிரி அடையாளம் மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்கள் கேக் வந்து ஒன்று பெருசு ஒன்று சின்னது அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணுறேன். இப்போது கடைசி லேயர் பாருங்கள். இந்த மாதிரி மேலே ப்ரௌன் கலர் ஆயிருக்கு. அதையும் நான் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். கேக்கெல்லாம் நான் 3 லேயராக கட் பண்ணிட்டேன். இப்போ வாங்க எப்படி ஐசிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு கேக் போர்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக க்ரீம் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு நான் வந்து கேக் லேயரை வந்து வைக்க போகிறேன். இது எதுக்கு பண்ணுறேன்னா, ஐசிங் பண்ணும்போது நம்ம கேக் வந்து நகராமல் இருக்கும். அதுக்காகத்தான் சுகர் சிரப் சேர்த்துக்க போகிறேன். 1/2 கப் சுகர்னால் 1/2 கப் தண்ணி. இதை நல்லா மெல்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் நல்லா கூலிங் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கேன் இது கூட. அப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஒரு லேயர் வந்து சுகர் சிரப் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து க்ரீம் போட்டுக்க போகிறேன். இப்போ க்ரீம் போட்டு நல்லா ஒரு லேயர் கொடுத்துர்லாம். ஒரு லேயர் ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக செரி போட போகிறேன். நான் இங்கே ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் பண்ணுறதுனால செரி சேர்த்துக்கிறேன். செரி சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட் இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ செகண்ட் லேயர் வச்சுக்கலாம். அதே மாதிரி சுகர் சிரப் சேர்த்துக்க போகிறேன். க்ரீம் ஒரு லேயர் சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு லேயர் க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் செரியும் ஒயிட் சாக்லேட்டும் அதே மாதிரி சேர்த்துக்கலாம். இதே மாதிரி ரிப்பீட் பண்ணிக்கோங்க 3 லேயருக்கும். லாஸ்ட் லேயர் வைக்கும்போது வெறும் கேக் மட்டும் நீங்கள் வச்சு சுகர் சிரப் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி ஃபஸ்ட் லேயர் கோட்டிங் கொடுத்து கவர் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேர் தான் க்ரம் கோட்டிங். க்ரம் கோட்டிங் பண்ணுறதுனால உங்களோட கேக்கோட சின்ன சின்ன க்ரம்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து வெளியே வரும். அப்போது உங்கள் கேக் பார்க்குறக்கு ஃபினிஷிங்காக நல்லா இருக்காது. அதனால் க்ரம் கோட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 10 நிமிஷம் கழித்து வெளியே எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஃபைனல் கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஐசிங் நைஃப்பில் பண்ணுறதை விட இந்த மாதிரி கார்டில் பண்ணிங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும், ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஃபினிஷ் பண்ணியாச்சு. சைடில் இந்த மாதிரி போர்டில் ஆயிருக்கிறதெல்லாம் ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்குக்கு ஒயிட் சாக்லேட் இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சைட்லலாம் டெக்கரேஷன் மாதிரி கொடுத்துக்கலாம். சாக்லேட் கிரேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைனல் டெக்கரேஷன் கொடுக்கும்போது கையில் ஒட்டாது, மெல்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சைடில் இந்த மாதிரி போர்டில் ஆயிருக்கிறதெல்லாம் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கேக்கோட லாஸ்ட் டெக்கரேஷன் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே நான் வந்து ஒரு ஸ்டார் நாசில் போட்டிருக்கேன் ஒரு பைப்பிங் பேக்கில். அதில் கொஞ்சமாக க்ரீம் எடுத்திருக்கேன். அதை வச்சு ஒரு சிம்பிள் டிசைன் கொடுக்க போகிறேன். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.